முடி ரொம்ப உதிர்ந்துன்னா, வளர்ற முடி எல்லாமே உதிர்ந்து போகுது அப்படின்னா, முடி வளர்ச்சியவே இந்த முடி உதிர்றது வந்து முடி வளர்ச்சியவே நிறுத்துது தடுக்குது, முடி வந்து வளரவே மாட்டேன்னுது, வளர்ந்தாலும் எல்லாமே கொட்டிடுது, அப்படி உள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, முடி நல்ல அடர்த்தியாக நீளமாக நல்ல காடு மாதிரி கரு கருன்னு வளர்றதுக்கு இந்த ஒன்றை மட்டும் செஞ்சால் போதும். அதை இந்த மாதிரி செஞ்சால் முடி கொட்டவே கொட்டாது. அப்படி ஏற்கனவே நிறைய கொட்டிகிட்டு இருந்தாலும் முடி கொட்டுறது அப்படியே நின்றுடும், முடி கொட்டாது, நல்ல அடர்த்தியாக நீளமாக நல்ல காடு மாதிரி வளரும். அதுக்கு வந்து இதை வந்து இந்த மாதிரி மெத்தடில் செய்யணும், இந்த மாதிரி செஞ்சாதான் முடி வந்து நல்லா வளரும். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஆசைப்படுற அளவுக்கு அவ்வளவு அடர்த்தியாக வளரும். இதை வந்து ஒரு 10 தடவைக்கு போட்டாலே போதும், பெரிய அளவில் வந்து வித்தியாசம் தெரியும். ஒரு 10 நாளைக்கு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி செஞ்சால் முடி வந்து நல்லா அடர்ந்திருக்கும், கண்ணால் பார்க்கலாம், அவ்வளோ நல்லா அடர்ந்திருக்கும். 1 இன்ச் அளவுக்குனாலும் முடி வந்து கண்டிப்பாக வளர்ந்துருக்கும். முடி கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆகிடும், முடி வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக கொட்டவே கொட்டாது. முடி கொட்டுறத இது வந்து அப்படியே நிறுத்திவிடும். இந்த மாதிரி வாரத்தில் 2 டைம் இல்லைன்னா 3 டைம், 3 நாளைக்கு 1 தடவைக்கு அந்த மாதிரி பயன்படுத்தலாம், 2 நாளைக்கு 1 தடவைக்கு அந்த மாதிரி பயன்படுத்தலாம். 2 நாளைக்கு 1 தடவை அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 3 நாளைக்கு 1 தடவை பயன்படுத்தும் போதும் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து போட்டால் ஃபஸ்ட் நாளே வந்துட்டு அருமையான ரிசல்ட் இருக்கும், பார்த்தாலே தெரியும். இதில் வந்து என்னென்ன கலந்து போடணும் அப்படின்னு சொல்கிற இதை மட்டும் தொடர்ந்து, இதில் வந்துட்டு ஒன்றை கூட குறைக்கக்கூடாது, சொல்கிற எல்லாத்தையுமே அப்படியே வந்து கலந்து அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் போடணும். அந்த மாதிரி போட்டால் தான் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். இதை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நாளே நல்ல தலைக்கு ஷாம்பு போட்டு நல்ல தலையை குளிச்சிடணும். நல்ல தலையை சுத்தமாக ஷாம்பு போட்டு எண்ணெய் பிசு பிசுப்பே இல்லாமல் தலையில் கொஞ்சம் கூட ஆயில் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி நல்ல தலையை வந்துட்டு நல்லா வந்து அலசிடணும், நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சிடணும். ஃபஸ்ட் நாளே நல்லா காய வச்சுட்டு 2வது நாள் இருந்து தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்பவுமே வந்து தலையில் வந்து எண்ணெயோட எண்ணெய் இருக்கும்போது தலை அலசாமல், ஷாம்பு போட்டு தலை அலசாமல் எதையுமே போடக்கூடாது. தலையில் முடியில் வந்து எண்ணெய் இருக்கும்போது எண்ணெய் போட்டாலுமே அது வேஸ்ட்டு தான், அது முடிக்குள்ளே கண்டிப்பாக இறங்காது, முடியோட வேர்க்கால்களில் கண்டிப்பாக அது வந்துட்டு போகவே போகாது, முடிக்கு வந்து அது வந்து அந்த சத்து கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு தான் அதனால தான் தலையில் வந்து ஆயில் வந்து இருக்கவே கூடாது. ஆயில் இருக்கும்போது எண்ணெய் போட்டாலுமே ஒன்றுமே நடக்காது, ஆயில் வந்து இல்லாமல் இருக்கணும். நல்லா தலைக்கு குளித்து ஷாம்பு போட்டு தலையை சுத்தமாக கழுவிட்டு மொதல் நாள் நல்லா காய வச்சிடணும். நல்லா காய வச்சுட்டு மறுநாள் வந்து இதை போடும்போது தலையை நல்லா சிக்கில்லாமல் முதல்ல சீவிக்கணும். தலையை சிக்கில்லாமல் சீவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து முடியை தனித்தனியாக அப்படியே பிரித்து ரெண்டு ரெண்டாக அப்படியே ரெண்டு சைடு பிரித்து பிரித்து போட்டு முடி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணணும். முடியோட வேர்க்கால்களில் நல்லா இறங்கி இருக்கணும். அது நான் வந்து நான் சொல்கிற இந்த மெத்தடில் பண்ணினாதான் அது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குமே தவிர வேறு மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்காது. நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் நல்லா வந்துட்டு முடி வளரும், நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும், கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஃபஸ்ட் டேவே கொட்டுற முடி அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். நல்லா முடியை ரெண்டு ரெண்டாக அப்படியே பிரிச்சுட்டு தலையில் பிரித்து எடுத்துட்டு முடி ஃபுல்லாக நல்லா வந்துட்டு உள்ளே இறங்குற மாதிரி நல்லா அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணி முடி ஃபுல்லாக முன்னாடி சைடில் பின்னாடி எல்லாமே தலை ஃபுல்லாக வந்து நல்லா வந்து முடி வந்து அப்படியே நல்லா நனைஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் கீழே உள்ள மிச்ச முடிக்கு வந்து முடி எந்த அளவுக்கு வந்து இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து இதை எடுத்துக்கணும். முடி வந்து நிறையா உள்ளவங்க நிறையா எடுத்துக்கலாம், கம்மியாக உள்ளவங்க முடிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால்
முடி நிறையா அப்ளை பண்ணும், முடி ஃபுல்லாக வந்து முடி வந்து சொட்டை இல்லாத அளவுக்கு முடி ஃபுல்லாமே வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற முடிக்கு நல்லா வந்துட்டு கீழே வரைக்கும் முடி எந்த அளவுக்கு இருக்கோ, எவ்வளோ நீளத்துக்கு இருக்குதோ அவ்வளவு நீளத்துக்கும் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணி கொடுக்கணும். முடி வந்து பிரித்து பிரித்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக கேப் இல்லாமல் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம் இந்த மாதிரிலாம் பண்ண விடக்கூடாது. கண்டிப்பாக வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே தான் விடணும். 2 மணி நேரத்துக்கு மேலே அப்படின்னா 3 மணி நேரம் வந்து விடணும். 3 மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம்தான் போய் நல்லா வந்துட்டு நிறைய தண்ணி வச்சு நல்லா தலையை சுத்தமாக அலசிக்கணும். தலையை அலசும்போது தலைக்கு கண்டிப்பாக ஷாம்பு போடக்கூடாது. ஏன்னா இதை அப்ளை பண்ணி 3 மணி நேரம் விட்டுட்டு தலைக்கு வந்து ஷாம்பு போடவே கூடாது. ஷாம்பு இல்லாமல் தான் தலையை வந்து அலசணும். தலையை அலசிட்டு கண்டிப்பாக வந்து வெயிலில் வச்சு காய வச்சாதான் முடி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுமே தவிர முடியை வந்து நிழலையே வச்சு எப்பவுமே காய வைக்கக்கூடாது. முடிக்கு வந்து வெயில் படணும். வெயிலோட சூடு வந்து முடிக்கு கண்டிப்பாக படணும். வெயில் சூடு பட்டால் தான் முடி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். முடி கொட்டாது. முடியோட அடி வேர்க்கால் வரைக்கும் முடி வந்து நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். வெயிலையே வச்சானா முடி வந்துட்டு ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக ஆகாது. முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த நிழலில் காய வைக்கிற முடிங்க வந்து சீவும் போதே முடி வந்து கொட்டிடும். வெயிலில் காய வச்சா முடி கண்டிப்பாக கொட்டாது, நல்லாயிருக்கும். அப்புறம் வெயிலில் காய வச்சுட்டு அதே அன்னைக்கு கண்டிப்பாக தலையில் எண்ணெய் தேய்க்கக்கூடாது. அதே அன்னைக்கு எண்ணெய் தேய்க்கக்கூடாது, மறுநாளும் தேய்க்கக்கூடாது. 2 நாள் கழித்து தான் எண்ணெய் தேய்க்கணும். 2 நாள் கழித்து எண்ணெய் தேய்க்கும்போது நாம் தலைக்கு போட்டிருக்கிற இந்த ஹேர் பேக் வந்து நல்லா வந்து முடியில் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். முடியோட வேர்க்கால் வரைக்கும் போய் நல்லா செட் ஆகிருக்கும். முடிக்குள்ளே நல்லா வந்துட்டு முடியை அடர்த்தி பண்ணி முடியை வந்துட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்கும். அந்த முடி உதிர்ற எல்லாத்தையுமே வந்து இதை அப்படியே ஸ்ட்ராங் பண்ணியிருக்கும். அப்போ நம்ம 2 நாள் கழித்து தான் தலைக்கு வந்து இதை ரெகுலராக போடுற ஏதாவது ஒரு ஷாம்பு போட்டு தலையை அலசிக்கணுமே தவிர இது போடுற அன்னைக்கு தலையை வந்து கண்டிப்பாக தலையை அலசவே கூடாது. ஷாம்பு போட்டு தலையை அலசக்கூடாது. இப்போ என்ன போடணும், இதை எப்படி செய்யணும், இதில் என்னென்ன கலந்து போடணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பூந்தி கொட்டைன்னு சொல்லி கேட்கணும். நாட்டு மருந்து கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் எல்லாம் இந்த பூந்தி கொட்டை கிடைக்கும். இந்த பூந்தி கொட்டையை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கிலோ அளவுக்கு வாங்கிக்கணும். வாங்கிட்டு அதே மாதிரி 1 கிலோ அளவுக்கு சீகக்காய் வாங்கிக்கணும். சீகக்காய் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள்லாம் கிடைக்கும். சீகக்காய் பவுடர் விற்கும், அதனால் அது வேண்டாம். சீகக்காய் வாங்கிக்கணும். 1 கிலோ சீகக்காய், 1 கிலோ பூந்தி கொட்டை வாங்கிக்கணும். இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து மிஷினில் கொடுத்து நாமளே அரைச்சி வச்சுக்கணும். நாமளே அரைச்சி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து இதை ரெண்டை மட்டும் போட்டு தலைக்கு அப்ளை பண்ணக்கூடாது. இதோடு வந்து என்ன கலக்கணும்னா, இதை தண்ணியில் கண்டிப்பாக வந்து கலக்கக்கூடாது. தண்ணியில் கலந்தால் தான் முடி வந்து கொட்டுறது, முடி வந்து அடர்த்தி ஆகாமல் இருக்கிறது, முடிக்கு வந்து பிரச்சனை வர்றது வந்து தண்ணியில் இதை கலக்கவே கூடாது. சாப்பாடு வடித்த கஞ்சியில் தான் கலக்கணும். சாப்பாடு வடித்த கஞ்சியில் இதை கலந்து போட்டவங்களுக்கெல்லாம் அவ்வளோ முடி இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான முடி இருக்கு அவங்களுக்கெல்லாம். கஞ்சியில் வந்து வடித்த கஞ்சி கொஞ்சம் சூடு ஆறி இருக்கணும். கொஞ்சம் சூடு ஆறுனா கொஞ்சம் திக்காக வரும் அந்த கஞ்சி வந்து. ஆனால் கொஞ்சம் சூடு இருக்கணும், ரொம்ப ஜில்லுன்னு போகக்கூடாது. சூடு இருக்கணும், கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த சூடான கஞ்சியில் நமக்கு முடி எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சொல்கிறேன், 50 கிராம் அளவுக்கு இந்த சீகக்காய் பூந்தி கொட்டை கலந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரை அந்த கஞ்சியில் நல்லா கலந்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுட்டு அந்த கலந்ததை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வைக்கணும். அந்த கலந்ததை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சாதான் அது அப்படியே அந்த சீகக்காய் கஞ்சி எல்லாமே நல்லா செட் ஆகி அந்த கஞ்சிக்குள்ளே அந்த சீகக்காய் இந்த பூந்தி கொட்டை பவுடர் ஊறிக்கும். ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து தலையில் அப்ளை பண்ணி நல்லா சொட்டை இல்லாமல் முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி மேலே தூக்கி கொண்டை போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு தான் 3 மணி நேரம் கழித்து நல்லா தலையை அலசிட்டு முடியை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு
ஈரத்தலையோட கண்டிப்பாக தலையை சீவக்கூடாது. ஈரத்தலையோட சீவுனா முடி கண்டிப்பாக நிறைய கொட்டும், கொட்டாதவங்களுக்கு கூட கொட்டும். முடியை வந்து நல்லா வந்து காய வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பெரிய சீப்பில் தான் சீவணும். சின்ன சீப்பில் வந்து சீவுனா முடி வந்து உதிரும், முடி வந்து கட் ஆகிட்டு வரும். அதனால் பெரிய சீப்பில் வந்து தலையை சீவிக்கணும். அதுவும் முடி வந்து ஈரமாக இருக்கும் போதில், முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தலையை சீவிட்டு தான் மறுநாள் இல்லை மூணாவது நாள், மூணாவது நாள் தான் தலைக்கு வந்து லேசாக எண்ணெய் வைக்கணும். நிறையா எண்ணெய் வைக்கக்கூடாது, லேசாக தான் வைக்கணும். அது எதுக்குன்னா, தலை முடி காஞ்சிருந்துச்சுன்னா தலை சீவும்போது முடி வந்து உடையும். அந்த முடி உடையாமல் இருக்கிறதுக்காக தான் லேசாக வந்து கையில் தேய்ச்சி விட்டு கீழே இருக்கிற முடிக்கு அந்த ஆயிலை தடவி தலையை சீவினா முடி கொட்டவே கொட்டாது, நல்லாயிருக்கும்.